கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி சாட்டை துரைமுருகன். குடிவாரீ கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் தலைதூக்கி கொண்டிருக்கிறது. யார் யாரெல்லாமோ வாரிசு என்கிறார்கள், தமிழ்நாட்டில் உண்மையிலே வாரிசு அரசியலுக்கான தகுதி படைத்த ஒரே ஒரு கட்சி நாங்கள்தான். வாரிசுகள் என்று சொல்வதற்கான ஒரே ஒரு கட்சி நாங்கள். யாருடைய வாரிசுகள்? இந்த மண்ணிலே வெள்ளையன் வந்தபொழுது வெள்ளையனை 13 முறை ஓடவிட்ட புலித்தேவனுடைய வாரிசுகள் நாங்கள். வெள்ளையனுக்கு வரி கொடுக்க மறுத்து இந்த வெள்ளையனுக்கு வளரி என்றால் என்னவென்று கற்றுக் கொடுத்த எங்கள் பாட்டன் மருதுபாண்டியுடைய வாரிசுகள் நாங்கள். இந்திய நிலப்பரப்பில் வெள்ளையனத்தில் இழந்த நிலத்தை மீட்டெடுத்த பெருமைக்குரிய சொந்தக்காரி எங்கள் அப்பத்தா வேல்நாச்சோடைய வாரிசுகள் நாங்கள். சுதந்திர இந்தியாவுக்கு முன்பாக முதல் தற்கொடைப்படை போராளியாக மாறி இந்த நிலத்திலே வீரம் என்றால் என்னவென்று வெள்ளையனுக்கு காட்டிய எங்கள் பாட்டன் சுந்தரலிங்கத்துடைய வாரிசுகள் நாங்கள். வெள்ளையனை அடிக்க வேண்டும் என்றால் அவனுடைய வணிகத்தின் மீது கை வைக்க வேண்டும், பொருளாதாரத்தின் மீது கை வைக்க வேண்டும் என்று காலா லாவியா என்ற இருவரும் கப்பலை நிறுவி வெள்ளையனுக்கு வணிக கப்பலை காட்டிய எங்கள் பாட்டன் கப்பலோட்டி தமிழன் வ உ சிதம்பராளுடைய வாரிசுகள் நாங்கள். நீ வாய்ப்பூட்டு சட்டம் போடு, கை ரேகை சட்டம் போடு, கை ரேகை சட்டம் அல்ல கை விரலை வெட்டி வீசும் என்று முழங்கி 9 ஆண்டுகள் இந்தியாவிலே சிறையில் இருந்த எங்கள் பாட்டன் எங்கள் தாத்தன் முத்துராமலிங்க தேவருடைய வாரிசுகள் நாங்கள். அந்த வாரிசுகளுக்கு மட்டும்தான் வாரிசு என்று சொல்வதற்கான தகுதி இருக்கு. அந்த வாரிசிலே உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்ட பிரபாகருடைய அரசியல் வாரிசு தான் அண்ணன் சீமான். அவன் வாரிசு. ஆணாவுக்கும் அக்கண்ணாவுக்கும் வித்தியாசம் தெரியாதவன் நாட்டிலே வாரிசு. உதயநிதி வாழ்கள் மட்டும் இல்ல, இன்பநிதி வாழ்கள் நாங்க கோஷம் போடுவோம். எப்படி உதயநிதி வாழ்க என்று சொன்னது மட்டும் இல்ல இன்பநிதி வாழ்க. ஒரு ஒரு முன்னாள் எம்எல்ஏ, எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான், ஒரே ஒரு ஆசை. எங்க ஜமீன்தார் சின்ன ஜமீன்தார நாங்க முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்துருவோம். எங்க ஜமீன்தாருடைய வாரிசு இன்பையாவே. எவ்வளவு ஏத்தம், ஏய் எவ்வளவு ஏத்தம். இன்பநிதிய முதலமைச்சராக்குதான் சாவம். இப்பவே செத்துரு, நீ இப்பவே செத்துரு. அப்போ என்ன, நாம தேவர் என்றும் தேவேந்திரன் என்றும் நாடார் என்றும் கோணார் என்றும் செட்டியார் என்றும் முதலி என்றும் கவுண்டர் என்றும் மன்னியர் என்றும் பறையர் என்றும் பிரிந்து கிடப்பதனால வந்தவன் போனவன் எல்லாம் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வாரிசு அரசியல் அமைச்சர். நாம தேவரும் தேவேந்திரும் படையாச்சும் பறையரும் திரண்டு நின்று நாங்கள் தமிழர்கள் என்று நின்னா உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக முடியுமா? கருணாநிதி ஆயிருக்க முடியுமா? ஜெயலலிதா ஆயிருக்க முடியுமா? சீமானன் வந்தா என்ன சாதி, என்ன சாதியா இருப்பாரு அப்படின்னு ஆராய்ச்சி பண்றது. எங்க ஊர்ல திருநெல்வேலாம் போன கண்டுபிடிச்சிடலாம். தமிழ்நாட்டில் எவனாவது ஒருத்தர் அரசியலுக்கு வந்தாம்னா, தமிழ்நாட்டில் எவனாவது சினிமாக்கு நடிக்க வந்தாம்னா எந்த அவன் என்ன சாதி நீங்க கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, நீங்க திருநெல்வேலிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு, ஜெயம் ரவி நாள்க விஜய் சேதுபதி இன்னாள்க விஜய் இன்னாள்க கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவன் ஓட்டிலும் கல்யாண போஸ்டர்ல ஒரு அருவாளோட போட்டிருப்பான். கல்யாண வீட்டுக்கு போறதா அப்படி திரும்பி போறதா தெரியாது. ஒரு அருவாளோட இந்த பக்கம் முத்துராமலிங்க தேவர் போட்டு, முத்துராமலிங்க தேவர் பத்தி சிங்கம், முத்துராமலிங்க தேவருக்கு சிங்கத்துக்கு என்னடா சம்பந்தம்? அன்பே ஒரு மொழியாக பேசிய ஒரு மாமேதை முத்துராமலிங்க தேவர் பத்தி சிங்கத்தை போட்டு அவருக்கு அருவாளை போட்டு மீசியை முறுக்கி விட்டு ஆண்ட பரம்பரை. நீ ஆண்ட பரம்பரை ஆள்றியா? அதான் கேள்வி. நீ ஆண்ட பரம்பரை ஒரு காலத்துல ஒன்ஸ் அப்பான் எ டைம் லாங் லாங் எகோ, இப்ப இப்ப நோ கிடையாது. அதுக்குத்தான் இந்த குடிவாரி கணக்கெடுப்பு.
எதுக்கு? உன்னை ஆள வைப்பதற்காகத்தான் இந்த குடிவாரி கணக்கெடுப்பு. அதுக்கப்புறம் சொல்லலாம், குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பிறகு நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்வதற்காகத்தான் இந்த குடிவாரி கணக்கெடுப்பு. ஏன் அச்சப்படுறான், ஏன் பயப்படுறான்? தமிழ்நாட்டில் மிக மிக சிறுபான்மையா இருக்கக்கூடிய தெலுங்குகளுக்கு 6 அமைச்சர் பிளஸ் 2, 7 அமைச்சர் பிளஸ் 2, பிளஸ் 2 யாரு? கோபாலபுரம் ஒன் ஃபேமிலி பிளஸ் 2. அவன் பிளஸ் 2 வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதனால பிளஸ் 2. எப்படி சிறுபான்மையா இருக்கக்கூடிய தெலுங்குகளுக்கு 9 அமைச்சரவை, ஆனால் தேவருக்கு எத்தனை அமைச்சரவை, தேவேந்திரக்கு எத்தனை அமைச்சரவை, முத்திரையருக்கு எத்தனை அமைச்சரவை? முத்திரைக்கு இருந்தது ஒரே ஒரு அமைச்சரை, மரியாதைக்குரிய மையநாதர். அதையும் புடிங்கிட்டு போயிட்டாங்க அவங்க ஐயா, இளைய ஜமீன்தார் புடிங்கிட்டு. அவர் பெருமையா, அவர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பட் நோ கிளைன் நோ ஃபீஸ் பர்ல வடிவேலு, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பட் நோ ஃபீஸ். அது மாதிரி நல்லா மதிக்கிறாங்க, ஆனால் அமைச்சர் பதவி தரமாட்டாங்க. விளையாட்டுத்துறையை மிக சிறப்பாக மையநாதர் நடத்துகிறார். செஸ் ஒலிம்பியாட் என்று விளையாட்டு சிங்கம் என்று புகழ்ந்தாங்க, புகழ்ந்து ஒரு மாசத்துல புடிங்கிட்டாங்க. இதுக்கு பேர் தான் சமூக நீதி. அதுக்குதான் புகழ்ந்து. எது உண்மையான சமூக நீதி? சமூகங்கள் எத்தனை என்று கணக்கெடுத்து அந்த சமூகங்களுக்கான சரியான நீதியை வழங்குவதுதான் சமூக நீதி. கீழே இருப்பவனை மேலே கொண்டு வருவது மட்டுமல்ல, எல்லோரும் சமம் என்ற எல்லோருக்குமான இட ஒதுக்கீட்டை கொடுப்பதுதான் சமூக நீதி. காட்டுக்குள்ள புலி அழிந்து வரும் உயிரினமா, அரிய வகை உயிரினமா, அந்த புலியை கணக்கெடுக்கிறாங்க. என்ன மானாவுக்கு, என்ன மண்ணாங்கட்டிக்கு, என்ன மலையாண்டிக்கு, என்ன மயிலாடுதுறைக்கு எடுக்கிற? நான் கண்ணியமா பேசுவேன், அண்ணன் சொல்லியிருக்காரு. பழைய சாட்டை கிடையாது, இது அப்டேட்டட் வெர்ஷன் 2.0. எதுக்கு எடுக்கிற, எதுக்கு எடுக்கிற? புலிகள் அழிந்து வரும் இனம், அரிய வகை இனம், அதை கணக்கெடுத்து அதற்கான உணவு தண்ணீர் கொடுக்கப்படணும். தெரிஞ்சா தானடா வெண்ண கொடுக்க முடியும். அதைத்தான் சொல்றோம், தேவர் எத்தனை, தேவேந்திர எத்தனை, பல் நாடார் எத்தனை, கோணார் எத்தனை, செட்டியார் எத்தனை, முதலி எத்தனை, கவுண்டர் எத்தனை, வன்னியர் எத்தனை, படையாட்சி எத்தனை, பண்டாரம் எத்தனை? என்னடா எண்ணி குறா எனக்கு, டேய் நான் என்ன என்ன சொல்றேன்டா, பிளீஸ் என்ன எண்ணி விடுறா அப்படிங்கிற. ஆனா எங்களை சொல்ற, ஐயோ ஆண்ட பெருமையில பேசுறாங்க, சாதி பெருமையில பேசுறாங்க. டேய் சாதி பெருமையில பேசலடா, எங்களை எண்ணி விடுறா, எத்தனை தலைக்கட்டு நாங்க இருக்கோம்னு எண்ணி விடுறா. புள்ளி விவரம் எதுக்கு உருவாச்சு நாட்டுல? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரம் எதுக்கு? எத்தனை பேர் இருக்கான்னு என்றதுக்காகத்தான் புள்ளிவியல் என்ற ஒரு துறை உருவானது. அதைத்தான் சொல்றோம், 1931 பிறகு வெள்ளைக்காரனுக்கு பிறகு எங்களை எண்ணல. ஏன் எண்ணலனா, என்னன்னா அவன் எவ்வளவு பேர் தெரிஞ்சு போயிடும். யாரு? மணவாடி எவ்வளவு பேரும் தெரிஞ்சு போயிடும். மணவாடி எவ்வளவு பேரும் தெரிஞ்சு போயிடுச்சாலே, இவ்வளவு நேரம் எங்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு மஞ்ச குளிச்சிருக்கீங்கன்னு எங்கால மீசியை முறுக்கிட்டு கிளந்து எழுந்துருவான். அப்ப கோபாலபுரத்தை காலி பண்ணி திருப்பி விஜயநகர பேரரசு வந்த வழியிலே போக வேண்டியிருக்கும். அதனாலதான் என்னதான், வேற ஒண்ணும் கிடையாது. இனவாரியாக கணக்கெடுப்பு என்ற உடன் அவளுக்கு ஏன் வலிக்கிறது? எத்தனை பேர் தமிழ்நாட்டில், தமிழருக்கு தெரிய வேண்டாம், எத்தனை தெலுங்கு இருக்கான், எத்தனை கன்னட இருக்கான், எத்தனை மலையாளி இருக்கான், வடநாட்டுக்காரன் எத்தனை இருக்கான்? இப்ப தெலுங்கர்களை விட, மலையாளிகளை விட, கன்னடர்களுடைய பேர் ஆபத்தாக தமிழ்நாட்டில் இருப்பது வட இந்தியர்களுடைய குடியேற்றம். 1.5 லட்சம், 1.25 கோடி பேர் தமிழ்நாட்டில் வந்திருக்கான். ஒரு தொடர் வண்டியில 2000 பேர் வரா, காலகீரர்கள் மாதிரி வரா. பாகுபலி படத்துல காலகீரர் வருவாங்களா, வந்துட்டே இருப்பாங்க சண்டை போட போட. ஒரு பக்கம் அறுவடை வச்சு அடிக்கவும் அடிப்பான், அடிச்சுட்டே இருப்பான், வந்துட்டே இருப்பாங்க. காலகீரர்கள் மாதிரி தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்காங்க. அவனை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு, சிங்கப்பூர், மலேசியா, அவனை பொறுத்தளவுக்கு நமக்கு தான் இது வந்து திராவிட ஆட்சியில் கேடுகட்டு போச்சு. அவனுக்கு இதுவே ரொம்ப நல்லா இருக்கான். அப்ப அங்க எப்படி இருக்கும் பாரு. அப்போ வடநாட்டுக்காரன் உள்ள வந்து என்ன பண்றான், அவன் ஓபிசி அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வரான் வடநாட்டுல இருந்து. ஓபிசினா அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி, இதர பிற்படுத்தப்பட்டவன். அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்துறான், அவன் அங்கிருந்து வர்றான், ஷெட்யூல் காஸ்ட் வர்றான். வர்றவன் வருண் காந்தி, தருண் காந்தி, வருண் யாதவ், தருண் யாதவ், தர்மேந்திர சிங் அப்படின்னு வர்றான். வந்து இங்க என்ன பண்றான், ஓபிசி சர்டிபிகேட்டை பிசியா கன்வெர்ட் பண்ணிக்கிறான். இங்க வந்தாலே கன்வெர்ட் ஆயிரும், ஓவெடுத்துல முடிஞ்சு போச்சு. அந்த பிசியில இவன் என்ன பண்றான், இங்க இருக்கக்கூடிய கோணாறுகளுக்கான இடஒதுக்கீட்டை, இங்க இருக்கக்கூடிய அகமுடையாருக்கான, மருதுவாண்டியலுடைய நேரடி வாரிசு இருக்கு பத்திலா, அந்த மருதுவாண்டியலுடைய நேரடி வாரிசு அகமுடையாருக்கான இடஒதுக்கீட்டை, இங்க இருக்கக்கூடிய வெள்ளாள கவுண்டர் தேவேந்தர் எப்படி வெள்ளாளர் போடலாம், நாங்க தான் வெள்ளாளர் மீசி முழுக்கிறாங்க, அவங்களுடைய இடஒதுக்கீட்ட அள்ளிட்டு போயிட்டான். இதை பத்தி கவலைப்படாம சொந்த சமூகம் தேவேந்திர குலம்னு போட்டுக்கிட்டு, தேவேந்திர குல வெள்ளாளர்னு போட்டு ஐயோ அப்படின்னு அழுது அவன் அங்க பறிச்சுட்டு போயிட்டு இருக்கான் இடஒதுக்கீட்ட. யார் ஓபிசின்னு சொல்லி வட இந்தியன் 1.5 கோடி பேர் வந்து பறித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான்
இந்த இடஒதுக்கீட்டிலே நாம் சமூக நிதியை கேட்டு இந்த குடிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்றோம். நடத்துகளை அச்சப்பட வேண்டியது யாருன்னா தமிழ் சமூகம் கிடையாது, தெலுங்கு சமூகமும் பிற மொழியாக இருந்தாலும் அச்சப்படணும். அதான் அவன் அச்சப்படுவான், நாம ஏன் அச்சப்பட வேண்டிய தேவருக்கு? இல்ல சீமான் வந்து சாதி வரிய தூண்டுறாரு. முதுகுளத்தூர் ஏற்கனவே சாதி இருக்கம் நிறைந்த மாவட்டம். சாதி இருக்கம் நிறைந்த மாவட்டத்தில் சீமான் எப்படி சாதிய கணக்கெடுப்பு கேட்டு போராட்டம் நடத்தலான்னு ஒரு சில பேர் எழுதுறான். அவன் எழுதிட்டே இருப்பான். எங்க அண்ணன் கேட்டேன், சீமான் என்னென்ன விமர்சனத்துக்கு நீங்க பதிலே சொல்றது இல்ல? விமர்சன கற்கள் வந்து கொண்டே இருக்கிறது, விமர்சன கற்களை வீசிக்கொண்டே இருக்கிறான், விமர்சன கற்கள் வந்து கொண்டிருக்கான். சீமான் பதில் சொல்வதே இல்லை. ஏன் வீசிக்கிட்டே இருக்கான்? ஒரு நேரத்தில் அவன் வந்து கை ஓஞ்சி படுப்பான் தம்பி, அவனுக்கு கல்லறை கட்டதுக்காக அந்த கள்ளப்புறம் சேர்த்துக்கிட்டு இருக்கான். அவன் வீசி ஆமா கரி AK-74 சீமான் பிஜேபி பிடிஎம் சீமான் செத்துருவான்ல, அப்ப கல்லுவ கல்லறைய, அப்ப கட்டுவ கல்லறைய, அதுக்கு தான் அந்த கள்ளப்புறம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். சாதிய இருக்கம் நிறைந்த மாவட்டம் தான். ஆனால் முத்துராமலிங்க தேவருக்கும் வீரன் சுந்தரலிங்கத்துக்கும் மாலையிட்டு ரெண்டு பேரையும் ஒன்றாக பார்க்கிற ஒரு தலைமை தமிழ்நாட்டில் உண்டென்றால் அது அண்ணன் சீமான் மட்டும்தான். தேவர் என்றும் நாடார் என்றும் கோணார் என்றும் செட்டியார் என்றும் முதலி என்றும் தெரிந்த எங்களை தலைவர் பிரபாகரன் பின்னால் செல்ல வைத்து நாங்கள் தமிழர்கள் என்று உணர வைத்தவன் எங்கள் அண்ணன் சீமான். சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று சொன்ன முதல் தலைவன் இந்தியாவுடைய அண்ணன் சீமான் தான். எவ்வளவு பெரிய இடஒதுக்கீடு உங்களுக்கு, இந்த கல்வியில் இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு மட்டும் நமக்கு பறிபோகல, மெரினா பீச்சிலே நமக்கு இடஒதுக்கீடு இல்லை. அது அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் நமக்கான சமூக நீதி எப்படி இருக்குன்னு. மெரினா பீச்சில் யாருக்கு சில இருக்கு? நீ வேலுநாச்சியாருடைய நேரடி வாரிசுங்கிற மறவர், அவருக்கு சில இருக்கா? ஒத்த 12 ரூபா போட்டு ரெண்டுக்கு ரெண்டு இடத்துல போட்டு வச்சுருக்காங்க இங்கே இதில். அதுலேயே எங்கள் சித்தப்ப பெரியப்ப அந்த அரண்மனையை வாடகை விட்டு பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க, பேக்கரி வாடகை விட்டாங்க. இங்கிட்டு புலித்தேவனுக்கு அங்கிட்டு ஒரு கல்யாண மண்டபம், மொத்தமே 20 அடி. அவர் வச்சிருந்த பழைய ஒரு குண்டு மட்டும் இருக்கு, வேற எல்லாத்தையும் களவாண்டு போயிட்டாங்களா? இவன் களவாண்டான்னு தெரியல, களவாண்டு போயிட்டாங்க. வீரம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அழகு முத்துக்கோனுக்கு ஒண்ணும் இல்லை, ஒரு மண்டபம் இருக்கு அவ்வளவுதான். அங்கே அவர் பயன்படுத்தின பீரங்கியோ துப்பாக்கி அரு வளரியோ வேலோ வாழோ எதுவும் இல்லை. ஆனால் கட்டபொம்மனுடைய நினைவு மண்டபம் கயத்தாறுல இருக்கு. எத்தனை கோடிக்கு கட்டிருக்கான்னு பாரு, எத்தனை கோடிக்கு! கயத்தாறுல மணிமண்டபம், பாஞ்சாலம் குறிச்சியில மணிமண்டபம். ஆனால் தெலுங்கு தலைமையாகும் தலைவர் முதலமைச்சராக இருந்தாலே அவர்களுக்கு 38 கோடியில மணிமண்டபம், 49 கோடியில மணிமண்டபம், இதுல 99 கோடியில 99 அடியில் பேனா சிலை, பேனா சிலை, பென்சில் சிலை, அழிரப்பர் சிலை, மேக்கப் செட்டு, கண்ணாடி, ஏதோ கடற்கரையா இல்ல பீட்டி பார்லர் அது. இதுல வந்து சொல்றாங்க ஒரு பாலம் வந்து, ஏன் பாலம் உடஞ்சது? அது ஆமை முட்டை போற இடம். சரி, ஆமை முட்டை போற இடத்துல பாலம் கிட்டா உடஞ்சிருச்சு, ஆமை முட்டை போற இடத்துல சமாதி கட்டுறிய, அங்க வந்து ஆமை முட்டை போடாதா? ஐயோ, இந்த இடத்துல கலைஞர் சமாதி இருக்காரு, முட்டை போட்டா முட்டையை கலவாண்டுவாரு திரும்பி போயிருமா? அது அதுல நல்ல ஆமா, அது தெரிஞ்சிருக்கு பாருங்க. ஆமைக்கு இங்க போகப்படாதுப்பா, குடும்பத்தோட காலி பண்ணிடுவாங்க, ஆமை இனமே அழிஞ்சிரும், 50 பேர் படுத்திருக்காங்க, ரிப்பீட் ஆயிரும் போயிருக்கு. அதனால தைரியமா ஆமை அங்க மெரினா பீச்சில் சமாதியை கட்டிருக்காங்க. கேட்டா அவதூறு வழக்கம் வாங்க பாத்துக்கோம். எவ்வளவு பெரிய அநீதி என்றால், எங்களுடைய அண்ணன் முன்ன பேசும்போது சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா இப்படி முத்துராமலிங்க தேவருக்கும் இவங்களுக்கு வந்து சிலையை வந்து சிறைக்குள்ள வச்சுட்டாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா நாம் தமிழுக்கு ஆட்சி ஆட்சியில சிலைகளை வந்து அவங்க சிலையை சிறைக்குள்ள வைப்போம். சிலை இருந்தாதானே அப்பயே, சிலையே இருக்காத. அலாவுதீன் கிழிச்சி பத்மாவதினு ஒரு படம், அலாவுதீன் கிழிச்சி வந்து ஒரு பேப்பரை கிழிச்சிட்டே இருப்பார் சர சர சரனு. அவருடைய உதவியாளர் ஓடி வந்து, மாணிக்கப்பூர் ஓடி வந்து, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் இல்லாத வரலாறை புறத்தையும் கிழிச்சிக்கிட்டு இருக்கேன். அதுதான் எங்கள் அண்ணன் சீமா, அதான் எங்கள் சீமா. நான் இல்லாத வரலாறை, தமிழர் இல்லாத இந்த 1967 ஆரம்பித்த இந்த வரலாறு கிழிச்சு எறிவோம். ஒரு காலம் இருக்கும், அண்ணான்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு, கருணாநிதினு ஒருத்தர் வாழ்ந்தாரு, ஸ்டாலின்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு, உதயநிதினு ஒருத்தர் இருந்தாராம், அவர் திமுக அமைச்சராக இருந்தாரா, அந்த கட்சி அதோட அடிஞ்சு போச்சான்னு நீ சொல்ல வைக்கல. நாங்க பிரபாகரன் பிள்ளைகள்டா, இதான் உனக்கு கடைசி ஆச்சு. அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இல்ல அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாது. வீறு கொண்ட இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இழந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு தேர்தல் வச்சாலும் சீமான் 1 கோடி வாக்குகளை நெருக்கி பிடிப்பான் என்று அவனுக்கு தெரிகிறது. இன்னைக்கு தேர்தல் வச்சா 1 கோடி வாக்கு, ஒரு தொகுதிக்கு மட்டும் 1 கோடி எங்க கையில் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் 2026 நாம் தமிழ் கட்சி தான் ஆட்சி. இந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற தமிழ் தேசிய முதலாளிகள் வாங்க, ஓடிவா ஓடிவா, உனக்கு புழைக்கணும், ஜிஎஸ்டி இல்லாம நீ வாழணும், தமிழ்நாட்டில் நிலம் நீர் காற்று மழை மிச்சம் இருக்கணும், உன் பிள்ளைகள் வருங்காலத்தை வாழணும். தமிழ் தேசிய முதலாளிகள் நாம் தமிழ்ச்சி ஆதரிச்சு 2026 அண்ணன் சீமான் அவர்களை சும்மா முதலமைச்சர் வேட்பாளர் அடுத்து முதலமைச்சர் சொல்றதுல முதலமைச்சர் ஆக்கிரம் சாகரம்
முதலமைச்சர் ஆக்குறேன் சார் டூ ஆர் டை செய்யறது செத்துமடி அவ்வளவுதான். இதுக்கு மேல இவங்க ஆச்சரியமெல்லாம் வாழ முடியாதுப்பா. இதுக்கு மேல இவங்க ஆச்சரியம் வாழ முடியாது. ஜெயில் கூட சரியில்லை, எதுவுமே சரியில்லை. நான் பாட்டு வந்துட்டேன், ஒரு வருஷம் நம்மளை ரொம்ப லவ் பண்ணதுனால உள்ள வச்சிருந்தாங்க, எதுவுமே சரியில்லை. வெளியே தான் சரியில்லை, பார்த்தா ஜெயிலும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இதுக்கு மேல இவங்களால இவங்க ஆட்சியில் நம்மளால வாழ முடியாது, இவங்க இருக்க இடத்த வாழ முடியாது. உடனடியாக தமிழ் தேசிய ஆட்சியை மீட்டெடுக்க வேண்டும். முதுகுலத்தில் இருக்கிற ஒவ்வொரு இந்த கூடியிருக்கிற கூட்டம் கைத்தட்டி விட்டு புகைப்படம் எடுத்துட்டு செல்லக்கூடாது. இந்த செய்திகளை உங்களுடைய ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடத்துங்கள். 2026 நாம் தமிழ்ச்சி ஆட்சி மலர்வது மட்டும்தான் தமிழ்நாட்டில் தலையாய பிரச்சனை அத்தனைக்குமான ஒரே தீர்வு. குடிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலமாக தமிழர் யார் என்பதை இந்த நிலத்தில் நிறுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மலையறங்கி வா, கீழே படிச்ச இளைஞர்கள் கற்றறிந்த பிள்ளைகள் இதை கவனத்தில் வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும். நமக்கு உரிய இடத்தை நம்ம போராடி பெறணும். அப்படி இல்லை எடுத்துக் கொடுக்காத எண்ணி கொடு, ஆனால் எழுந்திருந்து எடுத்துக் கொடுக்காத அங்கிருந்து வாங்கி கொடுங்க. பத்து வருக்காரன் வச்சிருக்காங்க, அவனை உடல என்ன சொல்லு. அவன் மூணு பேர் தான் இருக்கான், மூணு பேர் இருக்கா, ஏழு வருக்காரன் கூட வச்சிருக்கா, அவன் தான் வாங்க, அவன்கிட்ட வாங்கி ஏழு கொடு, அருந்ததிக்கு கொடு, முடியாத என்கிட்ட நாட்டை கொடு, அது எதையா ஒண்ணு செய்ய. அதை நீ சிந்திக்கணுமா இல்லையா? நீ 18 தம்பிகளே, 18 இந்திய நாட்டில் ஒரு மாநில கட்சி தொடர்ச்சியாக இந்திய ஒன்றிய அரசில மத்திய அரசில பங்கேற்ற ஒரு அரசியல் கட்சி இந்தியாவிலேயே திமுக ஒன்றுதான். 18 தொடர்ச்சியாக வாஜ்பாயா இருக்கும், மன்மோகன் சிங்கா இருக்கும், ஐக்கிய குஜராலா இருக்கும், பிபி சிங்கா இருக்கும், தேவை கடவுளா இருக்கும், எவ்வளவு இருந்தாலும் பதவியில் இருக்கும். இப்பதான் கொஞ்சம் இல்ல, இப்ப அடுத்தரும் இப்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? 18 இருந்த நீங்கள் காலம் காலமாக இந்த வாழ்கிற தாழ்நிலையில் வீழ்ந்து கிடக்கிற அருந்ததியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஏன் எட்டு பாருங்க இருந்ததை எடுத்து எடுத்துக் கொடுத்த அது திருட்டு இல்லையா? அதிகார திமிரில் எடுத்துக் கொடுத்த திருட்டு இல்லையா? எந்த இருந்தது எப்படி எடுத்துக் கொடுக்கலாம் கேட்ட உள்ள ஒதுக்கீடு அப்படின்னா எப்படி எப்படி கேட்டா அருந்ததி கிட வேணாம் சொல்லதையா? பிராமணர்களுக்கே கொடுங்கிறேன், அருந்ததிக்கு பிராமணர்களுக்கு எண்ணி கொடு, ஏன் எடுத்து கொடுக்குற? பத்து வருக்கு அதை எப்படி என்றான்னா என்ன தெரிஞ்சிடும்ல, என்ன தெரிஞ்சிடும்ல.